Good morning, boss. Very good morning, servant. Ini guna outside program illa. Court suit illa cancel. Ida kudu papa. Ini yang tuh urusil ke? German suit, sir. Not German. Ini yang tuh urusil ke? Czechoslovakia, sir. No Czechoslovakia. Ini? Uzbekistan. Uzbekistan, sir. This only. Sami pa, inda patut punya lah, yara lain pora mudiah de. Yenna madri andas tu, tagadi tarada rulla urutan dah pora mudiye. Yenna tuni, silap tuni. Ini ya, yang mana pora mudiah de? Ini kalau ur tagadi tarada rara, parasal ti, ini kalau siapa? Ini kalau boy tanir jangan mutta. Yara mutta de? Hey, ini ini, yenna pati orang teriak. Ni adik cah, unuk bete. Ada apa sih? Ni huru huru adik cah, na, yang mana tu mana pete dia adik pa? Ini yang mulia adik apa? Anak na, yang dah naik dari ni kain ni topra, jaga dah. Good morning bos, sorry bos, video ur bangsen, ada late touch bos. Kadeshi, apa sahna? Late touch. Adik apa? Late touch bos. Na bos deh. Ni ye? Na aku tu driver. Ini apa tu ni? Ini silik tu ni bos. Ni porter kerja apa tu ni? Ini silik. நாம் பாஸ்லே சில்க போட்டிருக்கே. நீ யாரு? டிரைவர். இன்னொரு கா சொல்லு. ஓட்டுநர். நீ சில்க போடலாமா? பாஸ் நீங்களுக்கு ஆக்காயே ஒன்னாக முடியுமா? நீயும் அதுவும் வேணும் ஒன்னாகலாம். அதுக்குல பாஸ் எதையே சிங்க் பண்ணி திங்க் பண்ணி பாக்குறோம். பொண்ணுலயே 24 கேரக்டர் இருக்கு, காக்கா பொண்ணு இருக்கு. நீங்க போட்டுக்கிறது 24 கேரக்டர். நான் காக்கா. இந்த காக்கா குருவி அதெல்லாம் விடுறா. பாக்குறவங்க கண்ணுக்கு ரெண்டு சிலுக்கா தான் தெரியும். பாஸ் என் பெரிய நகைச்சி நிச்சயதார்த்தம். பழைய கடையில போய் ஏலத்துக்கு எடுத்து என் வாழ்க்கையிலேயே இப்பதான் சிலுக்கு போடுறேன். போட்டுட்டல்லடா. பஸ் பஸ் கேக்குறீங்க? இன்னைக்கு ரெண்டுல ஒரு முடிவு தரணும். ஒண்ணு நீ போடு சிலுக்கு, இல்ல நான் போடுறேன். பஸ் பஸ் நீங்க போடுங்க, நீ போடுங்க. நான் கழட்டி கழட்டு கழட்டு அவர வேட்டிய இந்த புடி என்னது போடுறா? இனிமே உன் வாழ்க்கையில என்கிட்ட டிரைவரா இருக்க வரைக்கும் சிலுக்கு மட்டுமல்ல சட்டையே போடக்கூடாது. பாத்தவேடா. பாஸ், என் தங்கச்சி நிச்சயதார்த்தத்துக்காக போனது. அதை குளித்தி என் செட்டுமெண்டே ஃபைல் பண்ணிக்கலே. குணச்சித்திர கேரக்டரா? இங்க பார், இந்த தங்கச்சி சென்டிமெண்ட் என்ன டச் கூட பண்ணாது. என் தங்கச்சி கூட தான் நிச்சயதார்த்தம் பண்ணிருக்கேன். மாப்பிள யார் தெரியுமா? நேபாள இளவரசர். இந்த கல்யாணத்துக்கு அப்புறம் நான் கூட ஒரு மகாராஜாடா. என் ஸ்டேட்டஸ் குறிக்க எந்த மேட்டர் வந்தாலும் இதே மாதிரி கொளுத்திடுவேன். இறங்க. உன் மச்ச விட்ட பாருங்க. ஓ பெரிய ஜமீன் பரவர் தான். என்ன கொஞ்சம் வாழ்ந்து கட்ட போறதுனால வீடு கொஞ்சம் டேமேஜா இருக்கு. என்னது கொஞ்சம் டேமேஜா? குட்டிச்சி அவர் மட்டும் தான்டா இருக்கு. கழுதைக்கு நிக்க வேண்டிய இடத்துல நான் காலடி எடுத்து வைக்கிறதா? சரி, வௌவாலுக்கு வாக்கப்பட தொங்கிதானே ஆகணும். போய் தங்கச்சி போய் பாத்துவாங்க. ஏ நீங்க வர மாட்டீங்களா? பாஸ், எனக்கு உயிர் மேல கொஞ்சம் ஆசை இருக்கு. இது எந்த நேரம்னாலும் இடிச்சு தலையில விழுகலாம். அதனால நீங்க மட்டும் போய் பாத்துவாங்க. பட்டியடா, தங்கச்சி அப்புறம் பாத்துக்கலாம். என்னங்க நீங்க ஒரே தங்கச்சி உள்ள போய் பாத்துவாங்க? உள்ள போலாண்டா, ஆனா வெளியில வருவனாங்கிற சந்தேகமா இருக்கு. அது உங்க தலையெழுத்து. அப்ப நீயும் வா. வண்டி வண்டி இங்கே தான் இருக்கு. வா. மேடம் என்ன பாக்குறேன் சொல்ல அடிக்காம காடி. ஐயோ என்ன ஏனி? யாருங்க இது? ஐயோ இது எங்க அண்ணே. அண்ணியே? இல்ல எங்க அண்ணே. அண்ணியே? அதான் அவங்க அண்ணேன்னு சொல்றாங்கல்ல, நடங்க. அப்ப ஜெயகின் சொல்ல சொல்லு. ஜெயகின் தான் சொல்லு. சொல்லிருங்க முதலாளி, காலையில ஒரு தடவை என்ன கடிச்சு வச்சுட்டாரு. கடிச்சு வச்சுட்டாரா? சொல்லு. ஜெயகின் கேக்கல, லண்டன்ல இருக்கிற வெள்ளைக்காரனு கேக்கணும். சொல்லு. லண்டனுக்கு எல்லாம் ட்ரங்கால் போட்டுதான் சொல்லு. ஹலோ ஜெயகின், நடங்க நடங்க. வந்தே மாதரம். வந்தே. யாரும் வந்தாளு? அவரோட தாத்தா. அவர் சுதந்திர போராட்ட தியாகி. அப்ப மெண்டல் அனுவரம் அப்படியே செட்டில் ஆயிட்டாரா? அம்மா
ஆசிரியரோட லெட்டர் பேட் உள்ள இருக்கான், அதை கொஞ்சம் எடுத்து கொடுங்க. அண்ணா ஒரு நிமிஷம். என்ன வேலை செய்யற? இதுல இது வேறையா? என்ன வேலை செய்யற? உதவி ஆசிரியர் தெனோ சிஏ இங்க எல்லாமே நான் தான். சுருக்கமா சொல்றமுன்னா இந்த ஞான பழத்துக்கு நான் தான் ஒரு பெரிய தூண். நீ ஒரு தூண் பத்தாது, இந்த மாளிகைக்கு பல ஆயிரம் தூண் வேணும். உனக்கு எவ்வளவு சம்பளம்? மூணு வேலை சோறு, ஒரு வேலை மூக்கு பொடி. மூக்கு வாய் எல்லாம் ஒண்ணும் தெரியலையே, இதுல பொடியை வாங்கி எதுல ஊடுவே? நீ பேசுற, அவரை சீக்கிரமா வர சொல்லுங்க. சரிங்க. அப்புறம் என்ன, நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா தான் இருக்கேன். ஐயோ நான் ஒருத்தி தொணத்தனம் பேசிக்கிட்டேன். கொஞ்சம் இருங்க, உங்க குடிக்க ஏதாவது எடுத்துட்டு வரேன். குடிக்கிறதுக்கு ஏதாவது உள்ள இருக்கா? என்ன ஜோக் அடிக்கிறீங்க? கஞ்சிய கூட கொடுப்பாங்க, மன கூடாம கடகடன்னு அடிச்சிருங்க, இல்லன்னா தங்கச்சி இதே தாங்காது. அத குடிச்சா ஏன் உயிர் தாங்காதரா? அம்மா எதையும் கொண்டு வந்து நான் குடிச்சிட்டேன். இந்த கருமாந்திரத்துல நான் கால் வைக்கிறதே என் தங்கச்சிக்காக தாண்டா. இல்ல இந்த கேட்டுக்கு இருக்கிற ஜெய்கன் சொல்லவோ, இந்த பத்திரிக்கையில பிஸ்தியா பசியா கூட சுத்துறாங்களே, அவங்களை பாக்குறதுக்கோ அல்ல. நீ உள்ள போ, இதுல எவனாவது ஒருத்த இருந்தா கூட நான் இப்படியே போயிடுவேன். சரி பா. எங்க போயிட்டு வரீங்க ரெண்டு பேரும்? யாரும் கவனிக்கல போல இருக்கு, தண்டவாளத்துல போய் தலைய வச்சு படுத்துட்டாரு. டேய் நல்லா பாத்தியா, நான் சொன்னவங்க எவனுமே இல்லையே. ஒரு ஈ கக கூட இல்ல. வாங்க பாஸ் போலாம். சட்டை இல்லாம இருக்காரு, நல்ல கால் மேல கால் போட்டு உட்கார். ஒரு சின்ன வேலை இருக்கு, உள்ள வாங்க. ஏண்டா சட்டை போடலன்னா நீ காந்தியா? அவர் என்ன சொன்னாரு? அவன் கிறுக்க சொல்லுவா, நீ எப்படி சேர உட்கார்லாம்? கரெக்ட், அவர் அடிப்பார. இப்ப நான் அடிப்பேன். இவருக்கு முனி அடிச்சு அவன் ஒண்ணு பத்து. சரி போட பா. போற அசையாத, ஒரு அடி அசைஞ்ச உன்னை உயிரோட எரிச்சிடு. தாத்தா வந்தே மாதரம். நீ நடிக்கிற, உதட்டளவுல பேசுற, உள்ளத்துல உடச்சி இருந்தா இப்படி அந்நிய சிலுக்கல குறுக்குவியா? உன்னை விட மாட்டேன். அரியா சிறுவன் தெரியாம பண்ணிட்டான். ஒரு பிச்சைக்காரனுக்கு பிச்சை போட மாட்டீங்களா? அசுமா இருங்க. அதே மாதிரி உயிர் பிச்சை கொடுக்க தாத்தா. அவனை ஒழிக்கணும்னு எனக்கு எண்ணம் இல்ல, அந்நிய துணியை ஒழிக்கணும். தாத்தா இருங்க, உங்களுக்கு துணியை கொடுத்துடும். அவ்வளவுதானே உங்களுக்கு உயிர் முக்கியமா துணி முக்கியமா? என்னடா சொல்ற, உயிர் மேல ஆசை இருந்தா துணியை கலட்டிருங்க. இந்த சனினே எனக்கு வேண்டாம். வந்தே மாதரம், வந்தே மாதரம். சார் அவங்கிட்ட என்ன இருக்கு போகுது? இட்ஸ் மை டியூட்டி. உள்ள என்ன இருக்கு? ஒரு முக்கியமான சமாச்சாரம் வச்சிருக்கேன். சத்தம் வருது? சத்த வரதும் செய்யும். அல்ல இல்ல, எங்கிட்ட காணிச்சாதான் உள்ள போக முடியும். யோ இவர் யாரு நினைச்ச? மந்திரியோட சம்மந்தியா? நிஜமோ? என்ன எங்களை செக் பண்றியா? சாரி சார். பாஸ் நீங்க போங்க. நீங்க மேல போனா என் வேலை போயிருங்க. வேலை போட்டு கொடுப்பாரு. ஐயோ வேண்டாங்க வேண்டாங்க, சொன்னா கேளுங்க. திஸ் ரூம் ஆர் திஸ் ரூம். கண்ணு எழுந்து பாத்ரூம் குளப்பாமா? இங்க பாரு பாப்பா, நானா வந்து கதவு தட்டுற வரைக்கும் எந்த காரணத்தை கொண்டு நான் கதவு தரக்கூடாது, அவ்வளவுதானே? நோ ப்ராப்ளம். கிளாடி பொண்ணு. சம்பந்தி, சம்பந்தியா உள்ள போய் பேசலாம் வாங்க. இல்ல இங்கே பேசலாம். என்ன உள்ள போய் பேசலாம் வாங்க. இல்ல இங்கே பேசலாம் சொல்லுங்க. உள்ள தான் பேசணும் போங்க. சம்பந்தி அடங்க. ஐயோ இரியா, இது என் பெட்ரூம் யா, இதை நான் கோயில் மாதிரி வச்சிருக்கேன். என்ன தவிர வேற யாரும் இங்க அலோவ் பண்ணதில்ல. எது வரனால கீழே போய் பேசலாமா? கீழே ஏகப்பட்ட கூட்டம் இருக்கு, குடும்ப நாயத்தை போய் கூட்டத்தில் வச்சு பேச முடியுமா? காது காது வச்ச மாதிரி வாய் வாய் வச்சு பேசுவோம். வாங்க அடங்க இல்லைன்னா உட்காருங்க. சரியா, என்ன எழவு நியாயமோ அதை சீக்கிரம் பேசி எடுத்து காலி பண்ணி தொலையா.
நீங்க பெரிய மனுஷரே அப்படி எல்லாம் பேச கூடாது. உங்களுக்கு ஒரே மகரே என் மச்சாரே ஞான சூரியரும். அவர் சின்ன வயசு ஏதோ தெரிஞ்சோ தெரியாமலோ தப்பு பண்ணிட்டு போயிருக்கலாம். நீங்க பெரிய மனுஷரே அதெல்லாம் மனசுல வச்சுக்க மன்னிச்சிட்டு அவரை கூட சேர்த்து கூடாதா? சேர்த்துங்க சம்பந்தி, சம்பந்தி சேர்த்துங்க. அவர் சேர்த்ததுக்கு அப்புறமா உங்க மண்டையில முடி வளைக்குதான்னு பாப்போம். சேர்த்துங்க சேர்த்துக்கு சம்பந்தி, சம்பந்தி சேர்த்துங்க சேர்த்துக்கு. அடியா சேர்த்துக்கிறேன். நீ முதல்ல புற. யோ, உன் கூட வந்து ஒருத்தங்க நின்னு தானே, அவன் எங்கே காணும்? அது பாத்ரூம்ங்களா? ஆமா அதான். நீங்க பெட்ரூம் கோயில் சொன்னீங்கல்ல, அவன் பாத்ரூம் பூஜை ரூம் நினைச்சு உள்ள நுழைஞ்சிட்டான். அங்க ஏதாவது சக்தி வாய்ந்த தெய்வம் இருந்தா அவனுக்கு என்ன தேவையோ அதை வேண்டிட்டு வருவான்ல. வந்துட்டான் சம்பந்தி. பையன் இவ்வளவு கிளியடிச்சு மாதிரி வர்றான், உள்ள ஏதாவது குடிச்சாதா இருக்கா? மூஞ்ச பாருங்க, பேயடிச்சு மாதிரியே வர்றான். கண்ணு ராஜா, உள்ள ஏதாவது காத்துக்கிற பார்த்து பயந்துட்டியா? பேசுறா பேசுறா சம்பந்தி, பேச மாட்டேங்கிறா. நான் உள்ள நேருக்கு பாட்டு வர இல்ல, நான் சொல்றேன் இருக்கு இல்ல, உள்ள நேருக்கு தெரிஞ்சாதான் பதில நான் ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடியும். இல்லங்க, அது நான் சொல்றேன். அவன் டிரைவர் இல்ல, என் குடும்பத்தோட உள்ள நேருக்கு பார்க்காம நான் விட மாட்டேன். கப்பா கோயில், இந்த மாதிரி கோயில் நான் பார்த்ததே இல்ல. கோயில் வாடா, இன்னைக்கு நீ நரிமுகத்தில் முடிச்சிருக்கவா? டேய், இந்த சில்பான் சரியில்லை. போற போக்க பார்த்தா எப்படி இவன் இவனை ஏதாவது ஒண்ணு பண்ணி ஆகணும். கொலை கூட பண்ண தப்பு இல்ல. என் தங்கச்சி வாழ்க்கை போறது மட்டும் இல்ல, கோடிக்கணக்கான சொத்துக்களை முழுங்கி ஏ போட்டுருவாடா. உங்களுக்கு சாக்ரிஃபைஸ் தெரியுமா? ஏண்டா, நாம கோடம்பாக்கத்துல இருந்து பேசிட்டு இருக்கிறோம், அதுக்குள்ள உன்னை யாரு கிரேக்கத்துக்கு போக சொன்னது? இருக்குப்பா, வீரம் விலை போகாது, விவேகம் துணைக்கு வராவிட்டால். அன்னைக்கு சாட்சி சொன்னாரு, இன்னைக்கு நான் சொல்றேன். இன்னைக்கு நீ ஏன் சொல்ற? இதுக்கு அதுக்கு என்ன சம்பந்தம்? இருங்கப்பா, சிங் பண்றேன். நீங்க ஆத்திரப்பட்டு கொலை பண்ணா நீங்க ஜெயிலுக்கு தான் போகணும். கோடிக்கணக்கான சொத்தை எப்படி அனுப்ப முடியும்? அதனால இவள்கிட்ட இருந்து உங்க பச்சனை காப்பாத்தணும்னா ஒரே வழி, இவளை நீங்க ரேப் பண்ணிருப்பா. ஆமா பாஸ், அவளை கெடுத்துருங்க. கொலை பண்ணிட்டு ஜெயிலுக்கு போனாலும் ஒரு கௌரவம் இருக்கு. ஓ ரேஞ்சுக்கு என்ன இறக்கி விடுறியடா? இல்ல பாஸ், நான் சொல்ற கேட்டா, ஒரே கல்ல மூணு மாங்க அடிக்கலாம். நீ பிஞ்சு அடிக்கவே லாய்க்கல, மூணு மாங்க எப்படிறா? நிச்சயமா மூணு மாங்க அடிக்கலாம். என் குறி தப்பவே தப்பாது. கேளுங்க, மாங்கா நம்பர் ஒன்று, நீங்க அஞ்சாம் கிளாஸ், அதோட செவ்வாதசம். அதனாலதான் இது வரைக்கும் யாருமே உங்களை கல்யாணம் பண்ண வரல. இவளை நீங்க ரேப் பண்ணிட்டீங்கன்னா வேற வழியே இல்லாம உங்களை கட்டிக்கிடுவா. சோ ஒரு படிக்க பொண்ணு உங்களுக்கு சம்சாரமா வருவா. ஓகே ஓகே. மாங்கா நம்பர் டூ, அவளை நீங்க கட்டிக்கிட்டீங்கன்னா உங்க தங்கச்சிக்கு என்ன முறை ஆகுது? அன்னி முறை ஆகுது. சோ உங்க மச்சா பக்கமே அவ திரும்ப மாட்டா. ஓகேடா. மங்கா நம்பர் த்ரீ? மா, நோ 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 நோ, அது சஸ்பென்ஸ். காலம் கனியும் போது சொல்றேன். காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் வீட்டு வேலை செய்யறியோ இல்லையோ, கதவு ஜன்னல் எல்லாம் சாத்திக்கிட்டு வீட்டை சினிமா தியேட்டர் மாதிரி இருட்டாக்கிட்டு டிவி பார்க்க மட்டும் தவறதே இல்ல. ஐயோ ஐயோ, திருமணம் பொண்ணு கல்யாணத்துக்கு புடவை எல்லாம் வந்திருக்கு, வந்து செலக்ட் பண்ணி கொடுத்துன்னு போயேன். இத வந்துட்டே மாமி, இந்த இத உள்ள கொண்டு போய் வை. All the best. Thank you. Okay. Okay. கூப்பிடுங்க. ஜோடி கிளிய பாருங்கய்யா, இந்த பொண்ணத்தாயா நானு? இது இல்ல,
இது வேற. இது பொண்ணு இல்ல, இத நான் கெடுக்கவும் இல்ல. கதவை எல்லாம் சாத்திட்டு ஒரு பொண்ண கதற கதற கெடுத்தது இல்லாம இப்படி மனுஷ தன்மை இல்லாம வாய்க்கு சம்ம போய் சொல்றியே. நான் மோசம் போயிட்டேன், நான் வெச்ச குறி தப்பிருச்சு, நான் மானுக்கு வல விருச்ச அதுல மந்தி வந்து விழுந்துருச்சு, யானை குறி வெட்டினேன் அதுல பூரா வந்து படுத்துருச்சு. இதுக்கு முன்னால அந்த பொண்ணை பார்த்ததும் இல்ல, அவளை நான் கெடுக்கவும் இல்ல. வர சார், இது வரைக்கும் காதல் கப்பல் ஓட்ட கிட்டேன்னு கதை விட்டுட்டு இவரை நான் தான் கெடுத்தேன்னு ஒத்துக்கிட்டு இப்ப கெடுக்கலன்ட்டு ஓட பாக்குறியே, நாங்களா என்ன கேளையனா? ஆமாண்டாடா, எல்லாம் அந்த அருவாள கண்டே மந்திரம் சொல்லாம கட்டப்படாது. என்னது பேபேவா, இது வேறையா? அவ ஏன் முண்டாடிடா? அவ என்னமோ உங்க கால பவ்யமா உழுகுறா, நீ என்னமோ உச்சி முகத்து முத்தமெல்லாம் கொடுக்குற, உனக்கு அவளுக்கு பழகிருக்காடா? உண்மை சொல்லணும்னா உங்க கல்யாணத்துக்கு முன்னாடியே அந்த பொண்ணுக்கு எனக்கும் நெருங்கின பழக்கம் உண்டு. எவ்வளவு நாளாடா? நாள் கணக்கா? வருஷ கணக்கா? பாஸ் ஐயோ, என் தலையில கல்ல தூக்கி போட்டியடா. அன்னைக்கு அந்த காலேஜ் உனக்கு எடுக்க போனீங்களே, ஒரே கரில மூணு மங்கன சொல்லி ரெண்ட மட்டும் சொல்லிட்டு உன்னை சஸ்பென்ஸ் தான் வச்சிருந்தனே, அந்த மூணாவது மங்காய் இதுதான் மாங்காயா? ஏண்டா கல்யாணம் ஆகி ஒரு வாரம் கூட ஆகல, அதுக்குள்ள மாங்காய் ரேஞ்சு கொண்டு வந்துட்டியாடா? சிவா சிவா, என்ன தப்பா பேசாதீங்க பாஸ். அந்த ஊமை பொண்ணு வேற யாரும் இல்ல, என் ஆறு ஊர் தங்கச்சி அமுதவள்ளி. தங்கச்சி ஏண்டா அப்படி கடி பிடிச்ச? விஷயம் இருக்குப்பா அண்ணா, வாயில்லா எனக்கு வாழ்க்கை கிடைக்காதுன்னு தினம் தினம் என் தங்கச்சி பார்வையிலேயே கேட்டுக்கிட்டு இருந்தா. என் நல்ல நேரம் அந்த காலேஜ்காரன் வீட்டுல என் தங்கச்சி வேலை பார்த்தா, நானே பிளான் பண்ணி உங்களை ரேக்கி விட்டு என் தங்கச்சி ஏறமாத்திட்டேன். இப்பதான்டா புரியுது, அன்னைக்கு நான் கைய புடிச்சு எடுத்த அன்னைக்கு அவ கத்திருக்கணும், கத்தவே இல்லையே. சைலண்டா என் கைய புடிச்சு கட்டில வரைக்கும் எடுத்துட்டு போனாலே. நீங்க ஒரு போர்ஜரி ஃபேமிலிடா. பாஸ் எப்படியோ என் தங்கச்சி கல்யாணம் நடந்து போச்சு, அதனால இனிமே வாடா போறந்து பேசாம வாங்க மச்சான் போங்க மச்சான் மரியாதை பேசணும். எப்படிங்க? யூ ரெஸ்பெக்ட் டேக் ரெஸ்பெக்ட். யோ தாடி, உள்ள போய் ஆசிரியர்த்த அவருடைய மச்சானும் என்னோட மைத்தனர் வந்திருக்கான்னு சொல்லு. உனக்கு நான் அன்னைக்கே சொல்லியிருக்கேன், நீ என் டிரைவர். மொதல் நான் இந்த வீட்டுக்கு வந்தப்போ நீயும் கூட வந்த. அந்த கிரகாச்சாரமோ என்னமோ என் தங்கச்சி டைவர்ஸ் வரைக்கும் போயிடுச்சு. இன்னைக்கு எங்க குடும்பத்துல எல்லாரும் ஒண்ணு சேர சந்தோஷமான நாடு, நீ உள்ள வராத, இங்கே நில்லு. முதலாளி, இந்த கட்டடத்தை பத்தி உனக்கு தெரியும், இது எந்த நிமிஷம் வேணாலும் இடிஞ்சு உங்க தலையில விழுகலாம். நான் வந்து கையில தாங்கி பிடிச்சிருவோம்ல. உள்ள பாமே இருந்து வெடிச்சு செதறனாலும் பரவாயில்ல, நீ இங்கேயே நில்லு. ஆயமா வா. ஐயோ முதலாளி, வாங்க, நல்ல நேரத்துல வந்திருக்கீங்க. நல்ல நேரமா? இந்நாள் இனிய பொன்னாள், என் வாழ்க்கையிலேயே மறக்க முடியாத ஒரு நன்னாள், சந்தோஷத்துடைய உச்சம்னு சொல்லுவாங்களே, அந்த உச்சத்துல நான் அப்படியே சிறகடிச்சு பறந்துட்டு இருக்கேன். அந்த சந்தோஷத்துல நான் செத்து போயிட்டா கூட நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன், ஏன்னா என் மனசுக்கு அப்படி ஒரு நிம்மதி. கழுவுங்க, என் தங்கச்சி தாலி இருக்கிறது உங்களுக்கு அவ்வளவு சந்தோஷமான சமாச்சாரமா? ஏ கருமா, உன்னை எவன்டா உள்ள வர சொன்னது? எருமை நிறம் கருப்புதான் தாத்தா. ஆனால் அந்த எருமை தரும் பால் தூய வெண்மை அல்லவா? இதுதான் சிங்கு. எப்படியோ அவன் எருமைங்கிறத நீங்க ஒத்துக்கிறீங்களா? மாப்பிள, நீங்களும் தங்கச்சி ஒன்னா சேர்ந்தது பாக்குறதுக்கு கண்கொள்ளா காட்சியா இருக்கு. இதே மாதிரி மந்திரி அப்பாவும் நீங்களும் ஒன்னா சேர்ந்தீங்கன்னா நான் புலகாங்கிதம் அடைஞ்சிருவேன். என்ன மன்னிச்சிருங்க, அந்த ஆளை பத்தி உங்களுக்கு தெரியாது, அந்த ஆள் உடம்பு பூராமே விஷம். ஏழை பாழைங்க கைத்தொழிலுக்காக காந்திஜி இந்த ராக்கியை கண்டுபிடிச்சார், அதை எவனோ வெளியில செஞ்சு கண்காட்சி பொருள் ஆக்கியிருக்கான், அதையும் மூளை இல்லாம என் பேரை வாங்கி வீட்டுல வச்சிருக்கான். பாரு, அநேகமா வீட்டோட முன்பகுதியே இடிஞ்சு விடுங்க, அந்த சத்தம் தான் இது. இந்த பகுதி இடிஞ்சு விடுவதுக்குள்ள நான் பின்னால் ஓடி போயிருவோம். கார் இந்நேரம் சட்னியா இருக்கு, நம்ம ஹெலிகாப்டர் வாங்கிக்கலாம். வாடா வானவரையா, பாடு. ஓட்டி பாடிடி பெண்ணே, தூக்கம் போடிடி கண்ணே, தேவர் காலடி மண்ணே. அப்படிதான்டா ராஜா. தக்கதசாண்ட உங்க கிழக்கு தேசிய நோண்ட. ஏண்டா இது என்ன சினிமா தியேட்டரா? இங்க தேவர் மகன் படம் நடக்குது, இவர் சிவாஜி கணேசன், நீ என்ன ஒரு பேர்னா? எட்டி மிதிச்சனா? நான் உன்னை அப்ப இருந்து கவனிச்சிட்டு இருக்கிறேன்,
உன் அத்தகாசம் தாங்க முடியல. ஒரு ஜான் இருந்துட்டு இவ்வளவு நீ பண்ற என்ன, அவ்வளவு அல்பமா நீ நினைச்சிடாத. உரி கட்டி தொங்குதல்ல, அதுல இருக்கிற சட்டி இறக்கி வச்சுட்டு ஒன்னு உட்கார வச்சு குடிச்சிருவேன். போடா, என்ன விளையாடுறீங்களா நீங்க? ஒருவன் ஒருவன் முதலாளி, உலகில் அவனே தொழிலாளி. ஓ கெக்கு ஏறுதே. ஒருவன் ஒருவன் முதலாளி, உலகில் அவனே தொழிலாளி. ரெக்கம் போனதே. உனக்கு எப்ப வெக்கம் இருந்தது? பிறக்கும் போதே வெக்கத்தை விட்டுட்டு தான்டா பிறந்த. எச பாட்டு பாடுற நீ. மாமா தண்ணிலடா. மாமா ஒரு முக்கியமான விஷயம் சொல்லுன்னு சொல்ற, கேட்காம போயிட்டு இருக்கீங்க. என்னையா முக்கியமான விஷயம்? நாட்டுக்கு நீ நல்லது பண்ண போறியா? இதுக்குதான் இந்த சின்ன பையனோட தான் சேரக்கூடாதுங்கிறது. ஏ இமேஜே ஃபைல் ஆகுது. ஏ அவுச்ச முட்டை மூஞ்சி, உனக்கு இமேஜின்னு ஒண்ணு இருந்து அது ஸ்பாயில் ஆயிடுச்சா? யாரோட சின்ன பசங்க என்ன? மாவனே பிச்சிருவேன். விசில் இல்லன்னடா ஜாயிண்ட். ஒண்ணு நீ முன்னால விசில் அடி, இல்லன்னா நான் அடிக்கிறேன். நீங்க அடிச்சீங்க. முப்பது ஏக்கரா தோட்டம் பூமி எல்லாம் நம்மளு தானுங்க. மாசம் மாசம் ஒழுங்கா கரண்ட் பில் கட்டிடுங்க, மாசம் மாசம் வரி கட்டிடுங்க. ஆபீசரியா நீங்க? அது நான் ஆபீசர் இல்ல, வேலை தேடி வந்திருக்கேன். என்னது வேலை கட்ட வந்தியா? அங்க ஒப்பமான மாலை சொல்றது எனக்கு பயில குழக்கட்ட வச்சிருந்த. இல்ல சார், நான் முதல்லயே சொல்லலான்னு நினைச்சேன். அதுக்குள்ள நீங்க காஃபி ஏதோ கொண்டு வர சொன்னீங்க, சரி குடிச்சிட்டு சொல்லலாம். எந்திரி மேல வேலை கேட்கற லட்சணம் பார்க்க கொஞ்சம் கூட மறுவாத இல்லாம. ஆமா பேண்ட் சட்டை போட்டுட்டு என்ன வேலை பார்க்க போற வாய்க்காட்டுல? சார் எனக்கு நல்லா ஏறு பிடிச்சு உள்ள தெரியும் சார். சர்க்கார் அதுக்காக படிச்சு பட்டம் எல்லாம் வாங்கிருக்கேன் சார். வயக்காட்டு வேலைக்கு பட்டம் வாங்கி அஞ்சாராச்சு போய் வேற வேலை பாரு சார். என்ன நீங்க சாதாரண நினைக்காதீங்க சார். நான் இன்னைக்கு உழுதுன்னா நாளைக்கே பயிராகும் சார். நெசமாவா? சத்தியமா சொல்ற சார், இன்னைக்கு ஒரே ஒரு நாளைக்கு சந்தர்ப்பம் கொடுங்க, நீங்க அப்படியே அசந்துருவீங்க சார். சார் சார் ஒண்ணு யோசிக்காதீங்க சார், சரின்னு சொல்லுங்க சார். சரி சரி, அடக்க மார்க்கெட் இருக்கு, தெக்க பூமி இருக்கு, புடிச்சிட்டு போய் உழுப்போம். சாயந்தரம் வரைக்கும் நீங்க என்ன பண்ற நானும் பாக்குறேன். ரொம்ப தேங்க்ஸ் சார், வரேன். மாடு எந்த செய்யலன்னு சொன்னீங்க? இந்தாங்க. அப்படி சொல்ல முடியாது, இந்த காலத்து குழா மாட்டின பசங்க நம்மளை விட ஆழமா உழுதால உழுவானுங்க. கடவுள் என்னும் முதலாளி கண்டெடுத்த தொழிலாளி விவசாயி, விவசாயி. கடவுள் என்னும் முதலாளி கண்டெடுத்த தொழிலாளி விவசாயி, விவசாயி. என்னவளும் இல்லை இந்த திருநாட்டில், என் கையை ஏந்த வேண்டும் வெளிநாட்டில். ஒழுங்காய் பாடுபடு வயக்காட்டில், உயராதோ உன்மதிப்பு அயல் நாட்டில். விவசாயி, விவசாயி. அட பாவி சண்டாளா, பசுமாட்ட போட்டு விடுறாரு. அடே ஐயோ பசுமாடா, உன்னைய ஒரே தாத்தா சாத்திரம் பாரு. வர்ற வேகத்தை பார்த்தா கவுண்டர் பின்னிருவார் போலக்க. Thank you.
வணக்கம் சார். சைக்கிள்லாம் வெளியே போயிருக்குங்க, சைக்கிள் இல்லை. இல்லைங்க, எனக்கு ஒரு வேலை வேணும். வேலையா? ஆமாங்க, நான் மெட்ராஸ் டிஐ சைக்கிள் கம்பெனியில் வேலைக்கு இருந்திருக்கிறேன். சைக்கிள் ஓவர் ஆயிலிங், பஞ்சர் போடுறது, வீல் பெண்ட் எடுக்கிறது, எல்லா வேலையும் எனக்கு தெரியும். அப்படியா? எனக்கு கூட ஒரு ஆள் தேவைதான். சம்பளம் என்ன எதிர்பார்க்குறீங்க? வேலையை பார்த்துட்டு நீங்களே போட்டு கொடுங்க. இது சின்ன கிராமம், வண்டி அந்த அளவுக்கு ஓட்டம் இல்லை. இஞ்சி மிஞ்சி கொடுத்தா ஒரு 2 ரூபா கொடுக்கலாம். சரிங்க. இந்த பாருங்க தம்பி, காசு விஷயத்துல நான் கரெக்டா இருப்பேன், அதே மாதிரி வேலை விஷயத்துல நீங்க கரெக்டா இருக்கணும். சரிங்க, தேங்க்ஸ்ங்க. போங்க, அந்த வீலுக்கு பெண்ட் எடுங்க. முருகா, இன்னும் கொஞ்சம் கூட பெருசா இருக்கணும். ஓகே சார். அப்பா மோரா சார், கொஞ்சம் இப்படி வாங்க. ஏன் சார்? வா, அந்த 2 ரூபாயை கொடுங்க. ஏன் சார், 5 ரூபாய் தர போறீங்க? ஆமா, ரொம்ப நல்ல மனசு சார். போயிட்டு வாங்க. ஏன் சார்? இந்த பூட்டை இவ்வளவு சீக்கிரம் திறந்த உனக்கு கல்லாப்பட்டியை திறக்க எவ்வளவு நேரம் ஆகும் சார்? நான் வந்து நீங்க கேட்டீங்களா சார் திறந்த இல்லையா? கொஞ்சம் இருங்கப்பா, சும்மா ஆளால கசகசன்னு பேசிட்டீங்களே. சாட்சி சொல்றது என்ன சந்தக்கட வியாபாரம் நினைச்சீங்களா? இதெல்லாம் மென்டல் ஒர்க். ஒரு கேஸ் அட்டன் பண்றதுனா என்ன புள்ளி வராங்கிறது, என்ன டீடைல்ஸ், இதெல்லாம் கரெக்டா தெரிஞ்சுக்க வேணாமா? சும்மா கசகசன் ஆளாளுக்கு பேசிட்டு எங்க லைனா? ஒவ்வொருத்தர் என்ன கேஸ் சொல்லுங்க. உன் கேஸ் என்னப்பா? என் பொண்டாட்டி ஒரு பொண்ணோட காதை கட்டிட்டா, அது அவ கடிக்கல, எங்க வீட்டு நாய் தான் கட்டிதுன்னு சாட்சி சொல்லணும். என்னையோ காலங்காத்தால இந்த மாதிரி பொம்பளை கேஸா கொடுக்குறிய? முதல் கேஸ் கொஞ்சம் மூளை வியோகப்படுத்துற மாதிரி நல்ல கேஸா கொடுக்கறது இல்லையா? என்னையா போ, நீ என்ன கேஸ்பா? அண்ணே, எங்க குடும்பத்துல பங்காளி தர்றதுல ஒரு கொலை நடந்து போச்சு. அந்த கொலை நடந்தப்போ, தம்பி நம்ம சட்டத்தோட தர்மம் என்னன்னு தெரியுமா? 1000 குற்றவாளிகள் தப்பிச்சுக்கலாம், ஆனா ஒரு அப்பாவி கூட மாட்டி கூடாது. ஒருவேளை நான் ஏதாவது பொய்சா சொல்லி அதுல எந்த அப்பாவையாவது மாட்டிட்டு ஜெயிலுக்கு போனான்னா அது எவ்வளவு பெரிய பாவம். அதனால கொலை கேஸுக்கெல்லாம் நான் பொய்சா சொல்ல மாட்டேன். வேற ஆள பாருங்க. உங்க கேஸ் என்ன சொல்லுங்க சார்? நான் ஒரு ஆளுக்கு கடன் கொடுத்திருந்தேன், அதை திருப்பி கேட்டதுக்கு அந்த ஆள் செருப்பால அடிச்சிட்டான். அதனாலதான் கேஸ் கொடுத்தேன். அடிச்ச ஆள் வந்து ஒரு ரவுடி. இத கண்ணால பார்த்துதா யாரும் சாட்சி சொல்ல முன்னுக்கு வர மாட்டேன்றாங்க. இப்ப நான் வந்து அந்த ரவுடி உங்களை செருப்பால அடிச்சான்னு சொல்லிட்டு சாட்சி சொல்லணும். ஆமா சார். ரைட், ஓகே. இது கொஞ்சம் சுவாரஸ்யமான கேஸ் தான் சார். உங்க கேஸ் இன்னொரு நாளைக்கு பாக்குறேன், நீங்க கிளம்புங்க. வாங்க, டீடைல்ஸ் பேசுவோம். கேஸோட டீடைல்ஸ் எல்லாம் கொஞ்சம் விவரமா சொல்லுங்க பாக்கலாம். சம்பவம் எத்தனை தேதி நடந்தது? 26ஆம் தேதி சார். எத்தனை மணிக்கு நடந்தது? காலையில 11 மணிக்கு சார். எந்த இடத்துல? வடபழனி பஸ் ஸ்டாண்ட்ல சார். சம்பவம் நடந்த அன்னைக்கு உங்களை அடிச்சான ரவுடி, அவன் என்ன கலர் டிரஸ் போட்டிருந்தான்? கருப்பு சட்டை வெள்ள பேண்ட் சார். நீங்க என்ன டிரஸ் போட்டிருந்தீங்க? வெள்ள சட்டை வெள்ள வேஸ்ட் சார். உங்களை அடிச்சான அது சப்பல் சார் இல்ல டயர் சருப்பா? சப்பல் சார். சப்பல் சார். ஓகே, ஒரு 100 ரூபாடுங்க. கேஸ் முடிச்சிட்டீங்க சார். யோ, நான் அட்டன் பண்ணாலே ஜெயிச்ச மாதிரி தான். காசு எடு. தயங்காமடிய. ஆமா, என்ன குறுக்கு விசாரணை செய்ய போற அந்த வக்கீல் பேர் என்ன? நல்ல கண்ணு சார். நல்ல கண்ணு? வா, அந்த ஆளுக்கு என்ன பார்த்தாலே கை எல்லாம் விடவிடாங்க. தைரியமா இரு. நட. வைரவன், வைரவன், வைரவன். அச்சியோ, கேஸோட எல்லா டீடைல்ஸும் கேட்டோம், ஆனா அடிச்ச செருப்போட கலர் கேட்க மறந்துட்டோமே. ஒருவேளை வக்கீல் குறுக்கு விசாரணை அதை கேட்டானா? சரி, சமாளிப்போம். வலது கை வைங்க. நான் சொல்றதெல்லாம் அப்படியே திருப்பி சொல்லணும். சரி. கடவுள் சத்தியமாக? கடவுள் சத்தியமாக நான் சொல்வதெல்லாம் உண்மை, உண்மையை தவிர வேறொன்றும் இல்லை. நல்ல கண்ணு, சாட்சியை குறுக்கு விசாரணை செய்யலாம். ஏசுவரானர்
உமது பெயர்தானே பைரவன்? இல்ல சார். மயிலாட், இந்த வழக்கின் முக்கியமான சாட்சியே பைரவன் தான். ஆனால் இங்கு வந்திருப்பது வேறு நபர். இதிலிருந்தே தெரிகிறது இவர் செட்டப் செய்யப்பட்ட பொய் சாட்சி என்று. என் பேரு பைரவன் இல்ல, வைரவன். ஆர்டர், ஆர்டர். யோ, அறிவு இருக்கா முண்டம்? ஏயா, ஒரு வேலை எடுத்தா பொறுப்பு பயபக்தி ஏதாவது இருக்கா? 30 வருஷம் ஆனாலும் முன்னுக்கு வரவே முடியாதியா? அப்பப்ப பாயிண்ட்கள் எடுத்துக்கூடியா? தடுமாறல்ல? எஸ் ப்ரொசீட். மிஸ்டர் வைரவன், உமது தொழில்? வெளியூர்ல இருந்து யாராவது மெட்ராஸ்க்கு வந்தாங்கன்னா அவங்களுக்கு மெட்ராஸ் எல்லாம் சுத்தி காட்டுறது. ஓ, யூ மீன் டூரிஸ்ட் கைட்? நம்ம தொழிலை விட இந்த தொழில் பெட்டர்ல? அடுத்த கேள்வி கேளுங்க. எமது கட்சிக்காரர் உமது கட்சிக்காரரை வெறுப்பால் அடிக்கும் போது நீ பார்த்தீரா? வெறுப்பால் இல்ல, செருப்பால். செருப்பால் அடிக்கும் போது நீ பார்த்தீரா? பார்த்தேன். அடுத்த கேள்வி என்னையா? செருப்பால எந்த இடத்துல அடிச்சான்னு கேளுங்க. எந்த இடத்துல அடித்தா? கண்ணு காது மூக்குன்னு ஏகப்பட்ட இடத்துல அடிச்சிட்டாருங்க. நோ நோ, நான் அந்த இடத்தை கேட்கவில்லை. ரோட்டிலா, வீட்டிலா, காட்டிலா, தோப்பிலா, எந்த இடத்தில் அடித்தாரு? பஸ் ஸ்டாண்ட்ல அடிச்சாருங்க. எந்த பஸ் ஸ்டாண்ட்? வடபழனி பஸ் ஸ்டாண்ட். 13A போகுமே அதுவா? இல்ல சார், 12B போகும்போது அந்த பஸ் ஸ்டாண்ட். ஒரு கேள்வி சொல்லியா? சம்பவம் நடந்தப்போ ரெண்டு கட்சிக்காரங்களும் எந்த கலர்ல டிரஸ் போட்டிருந்தாங்க? வெள்ள சட்டு வேஷ்டி. வெட்டி நிறம் என்ன? வேஷ்டி வெள்ளதானே சார். உமது கட்சிக்காரர் என்ன கலர் டிரஸ் போட்டிருந்தார்? கருப்பு சட்டு வெள்ள பேண்ட். கூலிங் கிளாஸ் போட்டிருந்தார? பவர் கிளாஸா? ரெண்டுமே போட மாட்டார். வந்து போய் கேட்டுவாங்க. நீ எல்லாம் என் குமாஸ்தா இருக்க லாயக்கே இல்லையா? அவன் எதை கேட்டாலும் கரெக்டா சொல்லிடுறான். ஏதாவது ஒரு பாயிண்டா சொல்லியா? அடிச்ச செருப்பு என்ன கலர்னு கேளுங்க. வைரவன், எமது கட்சிக்காரன் உமது கட்சிக்காரரை செருப்பால் அடிக்கும் போது நீ பார்த்திருக்கிறேன். ஆமாம். உண்மையாக? உண்மையாக. நிஜமாக? நிஜமாக. உறுதியாக? உறுதியாக. நிச்சயமாக? நிச்சயமாக. சத்தியமாக? சத்தியமாக. அப்படியான அடித்த செருப்பினரம் என்ன சொல்லுங்க? அது சொல்லுங்க. வரல சொல்லுங்க. சீக்கிரம் சீக்கிரம். அதன் கலர் தெரிந்திருக்கும் அல்லவா? சொல்லுங்க. யுவர் ஆனர், வக்கீல் சார, நான் கொஞ்சம் குறுக்கு விசாரணை செய்யணும். தயவு செய்து கோர்ட் இதை அனுமதிக்கணும்னு நான் உங்ககிட்ட பர்மிஷன் கேட்டுக்கிறேன். குறுக்கு விசாரணையா? என்னையா? இது கோர்ட்டுக்கே அவமானம். சட்டம் தெரிந்த என்னை ஒரு சாதாரண சாட்சி குறுக்கு விசாரணை செய்வதா? எனும் கோத்தாரவர்கள் இதை ஒரு காலம் அனுமதிக்கவே கூடாது. இல்ல சார், இந்த கேஸுக்கு இந்த விசாரணைக்கும் நெருங்கிய சம்பந்தம் இருக்கு. அத விசாரணையோட முடிவுல நீங்களே தெரிஞ்சுக்குவீங்க. அதனால தயவு செய்து எனக்கு பர்மிஷன் கொடுக்கணும். பர்மிஷன் வேண்டாம். தேங்க் யூ சார். வக்கீல் சார், கொஞ்சம் இந்த பக்கம் திரும்புங்க. அவர் வேண்டாம், அவர் போக சொல்லுங்க. இருந்துட்டு போட்டுங்க. சொன்னா கேளுங்க சார், அவர் சீட்டு போக சொல்லுங்க. அவரை 10-15 வருஷமா கூடவே இருக்கான். அதனால என்ன, ஒரு 10 நிமிஷம் செஞ்சா தப்பில்ல. நீங்க முதல்ல போங்க சார். அங்க கொஞ்சம் இப்படி திரும்பலங்க. கொஞ்ச நேரத்துக்கு பின்னால திரும்ப கூடாது. நான் கேக்குற கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லணும். என்ன, நீதிபதி காலையில இருந்து எழுதிட்டு இருக்காரு, அவருடைய பேனா கலர் என்ன? திரும்ப கூடாது. என்ன பார்த்து பதில் சொல்லுங்க. அவர் பேனா என்ன கலர் சொல்லுங்க. என்ன கலர் வந்து? காலையில் நீங்க கோர்ட்டுக்கு வந்து 2 மணி நேரம் ஆச்சு. 2 நிமிஷம் ஒரு தடவை ஜட்ஜை திரும்பி திரும்பி பாத்துருக்கீங்க. அப்படி இருந்து பேனா கலர் உங்களுக்கு தெரியாதா? கோர்ட்டுக்கு வந்தால் கேஸ்களிலும் பாயிண்ட்களிலும் தான் என்னுடைய கவனம் இருக்க வேண்டுமே தவிர பேனாவின் நிறத்தை பத்தி நான் கவனிக்க வேண்டிய அவசியம் இல்லை. கரெக்ட். கோர்ட்டுக்கு வந்த உங்களுக்கு கேஸ்ல மட்டும்தான் கவனம் இருக்கும், பேனாவை நீங்க கவனிச்சிருக்க முடியாது. அப்படி இருக்கும்போது பஸ் ஸ்டாண்ட்ல ரெண்டு பேர் செல்ஃப் அடிச்சு தகராறு பண்றா, அவங்களை விலக்கிட்டு பண்ண தவிர ஒரு பேப்பரும் பேனாவை எடுத்து வச்சு என்ன கலர் செல்ஃப் அடிச்சா நான் நோட் பண்ணுவேன்னா? Thank you.
கதவு திறந்துதான் இருக்கு, வாங்க. குட் மார்னிங் சார். குட் மார்னிங். குட் மார்னிங். பாத்ரூம் கிளீனிங். ஆமா, கொஞ்ச நேரத்துக்கு முந்தி தான் ஒருத்தன் பாத்ரூம் கிளீன் பண்றேன்னு வந்தான் சார். இது 5 ஸ்டார் ஹோட்டல், அதனால எவ்ரி ஹாஃப் அன் அவர் அடிக்கடி நான் கிளீன் பண்ணுவோம். ஆமா, அப்ப வந்தவன் காக்கி சட்டை போட்டுக்கிட்டு தோட்டி மாதிரி இருந்தா. நீ என்னடானா கலர் சட்டை போட்டுக்கிட்டு மைனர் மாதிரி வந்து நிக்கிறியப்பா. சார், அவங்க எல்லாம் படிக்காதவங்க, அதான் காக்கி சட்டை போட்டுருந்தாங்க. நான் வந்து எம்ஏ வரைக்கும் படிச்சிருக்கேன், அதான் கலர் சொக்கா எல்லாம் போட்டிருக்கேன். எம்ஏ வரைக்கும் படிச்சவனா? அப்ப நீ நல்லா தான் கிளீன் பண்ணுவா. போ, கிளீன் பண்றது கொஞ்சம் நேரம் ஆகும், ஒன்னு நினைச்சுக்கலாம். நினைக்க மாட்டேன், சுத்தமா கிளீன் பண்ணு. போ. நல்ல காலம், ஜோதிட வார இதழ், ஆசிரியர் புலியூர் பாலு. ராசிக்காரர்களுக்கு இந்த வாரத்தில் வெளியூர் பயணம் கண்டிப்பாக கூடாது. ஏனெனில் வெளியூர் பயணம் செல்வதனால் எல்லா பணத்தையும் இழந்து சொந்த ஊருக்கு கால்நடையாகவே செல்லும் நிலை ஏற்படும். பத்தாம் இடத்தை இப்ப சனியும் கேதுவும் சூரியனும் பார்க்கறதுனால நிறைய பண விரயம் ஏற்படும். சிலர் நல்லவர் போல் நடித்து மோசடி செய்வார்கள். ஆக இன்னைக்கு நம்ம நிலைமை சரியில்லை சார். கிளீன் பண்ணிட்டேன், உள்ள உங்க ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் கரெக்டா ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. அரே, என்னப்பா ப்ராப்பர்ட்டிஸ், சோப்பு சீப்பு பல்படி அது இதுன்னு ஏதாவது இருக்கா சார்? 5 பைசா சமாச்சாரமோ 10 பைசா சமாச்சாரமோ அது பிரச்சனை இல்ல சார். எதுக்கு நீங்க ஒரு தடவை செக் பண்ணிட்டீங்கன்னா நல்லா இருக்கும். என்ன செக்அப் பண்ற, பல்படி சோப்பு சீப்ப போய் என்ன செக் பண்ண வேண்டியிருக்கு? நாளைக்கு ஏதாவது ஒண்ணு காணாம போயிடுச்சுன்னு சொல்லி நீங்க ரிப்போர்ட் பண்ணீங்கன்னா எனக்கு உத்தியோகம் போயிரும். தயவுசெய்து ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. என்னப்பா அது விட மாட்டேன்ற? வாங்க சார், செக் பண்ணுங்க பிளீஸ். வாங்க, என்னைக்கா திடீர்னு ஒரு நாளைக்கு நீங்க வருவீங்க, அப்புறம் கடைசியில் உத்தியோகம் போயிடுச்சுன்னா ரொம்ப ஆபத்தாயிரும்ல. நல்லா செக் பண்ணிக்கோங்க. நல்லா இருக்கா இது? ஏண்டா கதவு தாத்துற? டேய், கதவு தாத்தாதடா. டேய், கதவு தரடா. அப்பதான் நினைச்சேன் உன் பாத்ரூம் கிளீன் பண்ற மாதிரி தெரியலையே. நான் நினைச்சதெல்லாம் சரியா போச்சு. ஹலோ, திஸ் இஸ் ஃப்ரம் 209. ட்ரிங்க்ஸ் என்ன மேடம் இருக்கு சாப்பிட்றதுக்கு? ஆ, நோ நோ, ஹார்ட் ட்ரிங்க்ஸ் வேண்டாம், கூல் ட்ரிங்க்ஸ் என்ன இருக்கு? ஆஹா, ஒன்று பண்ணுங்க, பாதாம் கீரை ஒரு ரெண்டு அனுப்புங்க. ஆ, ஒன்று இப்போ நான் சாப்பிட்டுக்கிறேன், இன்னொருத்தர் பாத்ரூமில் குளிச்சுட்டு இருக்காரு, அப்புறமா வந்து அவர் சாப்பிட்டுக்காரு. ரைட்டு, தேங்க்யூ மேடம். பீரோவில் மனுப்பரிசி வச்சிருக்க, அடிச்சுட்டு போடாதடா. டே, கதவை தரடா. மெத்த செடியில் வைரம் வைரம் வச்சிருக்கேன்டா. டே, கும்பிடுறேன், பசிக்கு ஏதாவது இருந்தா கொடுக்கறேன். ஓ, கை காலெல்லாம் நல்லா தான் இருக்குது, பிச்சை எடுக்கிறியா? வெக்கமா இல்ல, எங்க நான் இடத்துல போய் திருடியா? அட, நீ ஒண்ணு நேத்தான் ஜெயிலிருந்து வந்தா மறுபடியும் திருட சொல்றான் போய. கும்பிடுறானுங்க. ஊரு புளியம்பட்டி, என் பேர் பண்டாரம். சினிமாவில் ஆயிட்டு கொடுக்கலான்னு வந்தேன். ஒருத்தன் எம்ஜிஆர் தெரியும் சிவாஜி தெரியும்னு கூட்டிட்டு போய் கையில இருந்த பணத்தையும் காசையும் புடுங்கிட்டு விட்டான். இப்ப சாப்பிட்டு 3 நாள் ஆச்சு. கொஞ்சம் பணம் கொடுத்தா எங்க ஆச்சி தவணை பக்கம் வரும், கொடுத்து அனுப்புறேன். ஊர்ல அப்பனும் ஆத்தாலும் என்ன பண்றாங்க? உழவுதாங்க தொழில். கூட பிறந்தவங்க எத்தனை பேரு? 3 ஆம்பளைங்க 3 பொம்பளைங்க. அது நான் தாங்க மூத்தவன். ஏயா, ஏர் ஓட்டுற தொழில பார்க்காம சினிமாவில என்ன ஆயிட்டு வேண்டி கிடக்கு? வீட்டுக்கு மூத்தவன்னு சொல்ற, கூட பிறந்த தங்கச்சிகளுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணுங்கிற பொறுப்பே இல்லையே. எல்லாம் தலைவிதியா. அங்கிருந்து வந்துட்டானுங்க சினிமாவில நடிக்க. சொந்த ஊர் விட்டுட்டு சினிமாவில் அடிக்கலாம்னு சொல்லி இப்படி எல்லாம் மெட்ராஸ் வந்திருக்கே, இதெல்லாம் தப்பு இல்லையா? ரொம்ப தப்புண்ணே.
இந்த பெட்ராஸ்ல எல்லாரும் உனக்கு ஹெல்ப் பண்ணிடுவாங்க. யாரும் கிடைக்க மாட்டாங்கண்ணே, ஆயிரத்துல ஒரு ஆள் தானே உங்களை போல கிடைப்பாங்க. சரி, உங்க ஊருக்கு எவ்வளவு சார்ஜ்? 30 ரூபா ஆகும்ண்ணே. வந்துட்டு வெறுங்கையோட எப்படி போறது? கூட ஒரு 20 ரூபா கொடுத்தா என் தம்பி நான் கட்சிக்கு ஏதாவது வாங்கி போவேன். அவங்களும் உங்க பேரை சொல்லட்டுமே. ஆமா, இப்படி அழுகு துணியோட போனீங்கன்னா ஊர்ல எல்லாரும் உன்ன கேவலமா பேச மாட்டாங்க. ரொம்ப கேவலமா பேசுவாங்க. ஒரு புது துணி எடுத்து கொடுத்தா ரொம்ப விசேஷமா இருக்கும். அது சரி, எடுத்துக்கோ. ஆமா, நீ சாப்பிட்டியா? சாப்பிட்டு 3 நாளாச்சுண்ணே. சரி, சாப்பிட்டு அதுக்கப்புறம் பூ துணி எடுத்துட்டு அப்புறமா ஊருக்கு போலாம். சைவமா அசைவமா? சைவம்னா பிடிக்காதுண்ணே, அசைவம்னா ரொம்ப பிடிக்கும். அதுல பிரியாணின்னா ஒரு புடி புடி பண்ண திருப்தியா? பிரியாணி சாப்பிட்டே புறப்படும் வா. என்ன சாப்பிடுறேன்? நீ புதுசா? ஆமா, அதான் திணற. சரி, நான் சொல்ற மாதிரி செய்ய. ரெண்டு புரோட்டா மட்டும் எனக்கு எடுத்துக்கோ. இப்பதான் நான் வீட்டுல சாப்பிட்டு வந்தேன். இவருக்கு சிக்கன் பிரியாணி, மட்டன் மசாலா, அப்புறம் முட்டை புரோட்டா, அப்புறம் மீன் கருவாடு, இன்னும் என்னென்ன இருக்கோ மனம் போல கொண்டு வா. சரி அண்ணே, சத்தியமா சொல்றேன்னு என் வாழ்க்கையில உங்களை மறக்கவே மாட்டேன்னு. இது சத்தியம்ண்ணே. கவலையே படாத, நீ என்ன மறக்கவே முடியாது. ஏன்னா இந்த அளவுக்கு மெட்ராஸ்ல உனக்கு யாரும் செய்யவே முடியாது. அண்ணே, ஊருக்கு போய் பணம் அனுப்புறேன்னே, உங்க அட்ரஸ் கொடுங்கண்ணே. அட்ரஸா? நோ, எனக்கு விளம்பரம்லாம் பிடிக்காது. நான் எப்பவும் பிரதிபலன் எதிர்பார்க்க மாட்டேன். சில நேரங்கள் அதான் தேடி வர்றது உண்டு. இன்னும் நேராக ஆக என் பெருந்தன்மையை பத்தி நீ தாராளமா புரிஞ்சுக்குவேன். வேற கீழே பெட்டி கடைக்கு போய் ஒரு பேக்கெட் ஃபில்டர் வெல்சம் ஒரு தீப்பெட்டி வாங்கிட்டு வா. காசு சார்? யோ, கல்லால போய் காசு வாங்கிட்டு போய் எல்லாத்துக்கும் சேர்ந்தாப்புல பில் போட்டுக்கலாம். சரி சார். யோ, என்ன ஆறிட போகுது? சாப்பிடலாமா? எல்லாம் உனக்கு தாயா, மனம் போல சாப்பிடு. யோ, ஒரு கையால சாப்பிடியா? நிறுத்தி நிதானமா சாப்பிடு, ஒன்னும் அவசரமே இல்ல. சாப்பிடு. கொஞ்சமான மேன் அடிச்சிருக்கா? ஏசி ரூம் உட்கார்ந்து சாப்பிட்டு வரல, என் கூட வந்தவர் உள்ள சாப்பிட்டு கொஞ்சம் கூட டீசென்ட் எல்லாம் பில்லு கேக்குறியா? சாரி சார், நீங்க எங்க சாப்பிட்டீங்கன்னு நினைச்சிட்டேன். பரவாயில்ல, இதுக்கு தானே என் பிரஸ்டீஜ் தகுந்த மாதிரி பெரிய ஹோட்டலுக்கு போகணுங்கிறது. இந்த மாதிரி ஒன்றைய ஹோட்டலுக்கு வந்து இப்படி தான் இருக்கும். எக்ஸ்கியூஸ் மீ, நீங்க போங்க சார். இனிமே இப்படி பிகேவ் பண்ணாத. பரவாயில்ல, போங்க. வாங்க வாங்க, மெதுவா போங்க. சத்தியமா அந்த ஆளு யாருன்னு தெரியாது சார். என்ன ஏமாத்தி இங்க கூட்டிட்டு வந்துட்டான் சார்? 60 ரூபாய் 20 பைசா பில் ஆகுது சார். ஏன்னா இவனுக்கு ஒரு வேளை சாப்பாடு போட்டு ஒரு மாசத்துக்கு மேல வாங்கணும். நீ சாப்பிட்டது கூட பெருசு இல்ல, உன் கூட வந்தானே தோஸ்து. அவன் என் ஹோட்டல பார்த்து ஒன்றே ஹோட்டல் சொல்றான். யோ, கையெடுத்து கும்பிட்றேன் ஐயா. காலம் காத்தால தகராறு பண்ணாதய்யா. நான் பிள்ளை குட்டிக்கான ஐயா. மீட்டரை பாருயா, 22 ரூபா 40 காசாச்சு. 2 ரூபா 40 காசு குறைச்சிக்க. 20 ரூபாயா குடியா போதும். இந்த பாரு தம்பி, காதுல கடக்கம் போட்டிருக்கேன், குண்டையில பூ சுத்தி இருக்கேன், இதெல்லாம் பார்த்துட்டு என்ன சிலுபானமா ஏமாத்திடலாம்னு மட்டும் நினைக்காத. அதுக்கு வேற ஆளா பாரு. நான் எங்கேயோ உன்னை ஏமாத்துறேன், நீ நாயா என் வயிற்றுல அடிக்கிறேன். கொஞ்சம் யோசனை பண்ணி பாருயா. காலையில 6 மணிக்கு வண்டியில ஏறினேன், இப்ப 8 மணி ஆகுது. 2.5 மணி நேரமா பையன் படிக்கிற காலேஜ், பர்மா பஜார், பீச்சுன்னு சுத்தினேன். மீட்டர்ல 22 ரூபா 40 காசு ஆகாதயா. என்ன என்ன அள்ளி முடிஞ்சவன் நினைச்சிட்டு இருக்கியா? என் சொந்த ஊர் ஆண்டக்காம்பாளையம்,
அங்கிருந்து கோயம்புத்தூர் 10 மைல், கோயம்புத்தூர்ல இருந்து மெட்ராஸ் 365 மைல், ஆக மொத்தம் 375 மைல். நேத்தி ராத்திரி தான் கோயம்புத்தூர்ல இருந்து புறப்பட்டு இங்க வந்து இறங்கியிருக்கேன். ரயில்வே கட்டணம் எவ்வளவு தெரியுமா? 28 ரூபா 30 காசு. ரயில்ல ஃபேன் இருக்கு, படுக்க பெஞ்சு இருக்கு, பேச்சு துணைக்கு ஆள் இருக்கு, தக்கூஸ் இருக்கு. இவ்வளவு வசதி செஞ்சு கொடுத்து 12 மணி நேரம் விடிய விடிய ரயில ஓட்டி காலையில கொண்டாந்து விட்டுருக்கான். அவனே 28 ரூபா 30 காசு வசூலி பண்றான். நீ என்னடா, இந்த மெட்ராஸ்ல இருக்கிற பர்மா பஜாரு, என் பையன் படிக்கிற காலேஜ், அங்கே இங்கே சுத்தி 2 மணி நேரம் வண்டியில இருந்ததுக்கு 20 ரூபா கேக்குற. யாரு அப்பா நீ சம்பாதிக்கம் பண்ணதுன்னு நினைச்சிட்டு இருக்க? என்ன எழுத்து வாய் நினைச்சிட்டு இருக்கியா? ஓஹோ, கலங்கத்தால ஏன் யார் கழுத்து இருக்கிற? எனக்கு ஒரு ஆத்திரத்துக்கையோ ஆட்டோ கார எவனால ஒருத்தன் கிராமத்துல இருந்து மெட்ராஸ் வந்தா இப்படிதான் மிரட்டா? அவர் குடுக்கறத வாங்கிட்டு போயா? ஏன் அப்படி எல்லாத்தையும் தகராறு பண்றீங்க? மெட்ராஸ் பெரிய கத்திரிக்க போலங்க. பாத்தியா, யோ, நமக்குள்ள என்ன தகராறு ஏதுன்னு விசாரிக்காத அந்த ஆளு வந்த உடனே எவ்வளவு பெரிய நியாயம் சொல்லிட்டு போறாரு பாத்தியா? அவர் பெரிய மனுஷனா, நீ பெரிய மனுஷனா? ஐயோ, உங்ககிட்ட பேசுறது எனக்கு சக்தி இல்லையா? இப்ப எவ்வளவு தாயா தர்றேங்க? இந்த பாரு தம்பி, நான் 20 ரூபா தர்றதுன்னா சேலத்துல கொண்டு போய் விட்டு, அங்கிருந்து 8 ரூபா தான் நான் போய்க்கிறேன். இங்கேயே இறங்குறதுனா 2 ரூபாய்க்கு மேல ஒரு பைசா தர மாட்டேன். ஐயோ, இன்னைக்கு யாரு முகத்துல முடிச்சனோ? ஐயோ ஐயோ, இந்தாயா வச்சுக்கையா, இந்தாயா வச்சுக்கையா, போயா ஊர் போய் தெரியா, சாப்பிட்டு அப்படியே பேரத்தில் ஊர் போய் தெரியா, போயா நல்லா. ஐயோ 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 ஐயோ.